நான் இந்த வீடியோவில் டிசிஎஸ்லேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்கிறேன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்லேருந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு பல்க் ஹயரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2020, 2021 and 2022 பேட்ச்ல ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ்ல கிராஜுவேட்ஸ் கம்ப்ளீட் பண்ண எல்லாரும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். கரெக்டாக சொல்லணும்னா டிசிஎஸ்ல பிசினஸ் ப்ராசஸ் சர்வீஸ்க்கு பல்க் ஹயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பல்க் ஹயரிங்னால இதில் வந்து நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வந்து ஆர்ட்ஸ் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் லைக் பிகாம் இந்த பல்க் ஹைரிங்க்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் டெஸ்ட் டேட் அண்ட் இன்டர்வியூ டேட் வந்து ஷெட்யூல் பண்ணல. சோ முடிஞ்ச அளவுக்கு இப்பவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து TCS ஓட பிசினஸ் ப்ராசஸ் சர்வீஸ்க்கு வந்து ஹையர் பண்றாங்க. இன் கேஸ் நீங்க வந்து ஆல்ரெடி TCS ஓட BPS ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா உங்களுக்கு ஒரு யூனிக் CTR DT ID வந்து ஜெனரேட் ஆயிருக்கும். அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம இதுல அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் இந்த CTR DT ID வந்து இல்லாதவங்க கிரியேட் பண்ணி வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நான் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத காமிக்கிறேன். ஆக்சுவலா இந்த பேஜ்ல வந்து இந்த ஜாப் பத்தின ஈச் அண்ட் எவரி டீடைல்ஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் 1 வந்து TCS ஓட நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நம்ம வந்து TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதும் நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ்னு இருக்கணும். ஓகே, நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ட்ஸ் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். லைக் BCom, BA, BAF, BBI, BBA, BBM, BMS, BSc, ITCS General, BCA, BCS, BPharm, MPharm எல்லா கிராஜுவேட்ஸும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். முக்கியமா நம்ம டெஸ்ட்க்கு அப்பியர் ஆகிறப்ப நமக்கு எந்த ஒரு அரியர்ஸ் ஆர் பேக்லாக்ஸ் இருக்க கூடாது. அதே மாதிரி எஜுகேஷன்ல வந்து பிரேக் ஆர் கேப் வந்து நமக்கு மேக்ஸிமம் 24 மந்த்ஸ் அதாவது 2 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு கேப் இருக்கலாம். அண்ட் முக்கியமா கோர்ஸ் டைப் வந்து நம்ம ஃபுல் டைம்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். பார்ட் டைம் ஆர் கரஸ்பாண்டன்ஸ்ல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நம்மள வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஏஜ் கிரைடீரியா வந்து மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, கமிங் டு டெஸ்ட் பேட்டர்ன், டோட்டலா 65 மினிட்ஸ் 3 செக்ஷன்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டிக்கு 26 க்வெஸ்சன்ஸ்க்கு 20 மினிட்ஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெர்பல் எபிலிட்டியில 24 க்வெஸ்சன்ஸ்க்கு 20 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ரீசனிங் எபிலிட்டியில வந்து 30 க்வெஸ்சன்ஸ்க்கு 25 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ டோட்டலா 80 க்வெஸ்சன்ஸ்க்கு 65 மினிட்ஸ் டைம் டியூரேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு க்வெஸ்சன்ஸ் வந்து மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க. பிகாஸ் இதுல வந்து நம்மளோட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே ஆன்சர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த ஜாப்ல நம்ம வந்து கரண்டா வீட்டுல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒன் செலக்ட் ஆனதும் நமக்கு லேப்டாப் கிட் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங்ல ஃபுல் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அண்ட் சேலரி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஸ்டார்டிங் சேலரியா 25,000 பெர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டிசிஎஸ்ல வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் நம்ம ஒர்க் பண்ற பிரான்ச்சஸ் பொறுத்து நம்மளோட சேலரி வந்து வேரி ஆகும். பட் ஆவரேஜ் சேலரி வந்து 25,000 இருந்து பே பண்ணுவாங்க. ஓகே, கமிங் டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், நம்ம வந்து நியூ யூசரா இருந்தா இந்த சினாரியோ பி ல இஃப் யூ ஆர் நியூ யூசர் கைண்ட்லி லாக் ஆன் டு டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல், கிளிக் ஹியர் னு ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் டிசிஎஸ் ஓட நெக்ஸ்ட் போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் போர்ட்டல்ல இருக்கிற இந்த ரெஜிஸ்டர் நோ கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அண்ட் இதுல வந்து ஐடி பிபிஎஸ் னு ரெண்டு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதுல வந்து நம்ம மறக்காம பிபிஎஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு சில பேர் வந்து ஐடி ல கிளிக் பண்ணிருவாங்க. சோ நம்ம வந்து ஐடி ல கிளிக் பண்ண கூடாது, பிபிஎஸ் ல கிளிக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த பிபிஎஸ் கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல வந்து நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இன்ஸ்டிடியூட் நேம், குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் பாசிங், சோ இந்த மாதிரி நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் ப்ரொவைட்
பண்ணிட்டு நம்ம வந்து இந்த TCS நெக்ஸ்ட் போர்ட்டல்ல லாகின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த TCS நெக்ஸ்ட் போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதும் நமக்கு ஒரு யூனிக்கான CTR DTID ஜெனரேட் ஆகும். ஆக்சுவலா அந்த CTR DTIDங்கிறது ஒண்ணும் இல்ல, அது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான். ஒன்ஸ் நம்ம TCS நெக்ஸ்ட் போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதும் நம்மளோட டேஷ்போர்ட்ல அந்த ரெஃபரன்ஸ் ஐடி வந்து இருக்கும். நம்ம ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் நம்மளோட ரெஃபரன்ஸ் ஐடி ஜெனரேட் ஆனதும் இந்த அப்ளை ஹியர் வித் CTR DTIDயை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து டியர் கேண்டிடேட்ஸ் வெல்கம் டு TCS BPS ஹைரிங் சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இதுல இங்க இருக்கிற நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் TCS BPS ஹைரிங் 2020-2021 and 2022 இயர் ஆஃப் பாசிங் கிராஜுவேட்ஸ் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதுல மேல வந்து நம்ம எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோங்கிற பெர்சன்டேஜ் ஷோ ஆகும். ஓகே, இதுல நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் மென்ஷன் யுவர் TCS ரெஃபரன்ஸ் ஐடினு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நம்மளோட 13 கேரக்டர்ஸ் இருக்கிற ரெஃபரன்ஸ் ஐடி ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி நம்மளை பத்தின பேசிக் டீடைல்ஸ் லைக் நம்மளோட இமெயில் ஐடி, நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட காலேஜ் நேம், நம்மளோட இயர் ஆஃப் பாசிங் அண்ட் நம்மளோட ப்ரிஃபர்ட் லொகேஷன் இந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நம்மளை பத்தின பேசிக் டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஒன்ஸ் நம்ம 100% கம்ப்ளீட் பண்ணதும் யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பின் சப்மிட்டட் மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ மிஸ் பண்ணாம அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க, பிகாஸ் நிஜமாவே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடா எந்த ஒரு டவுட்ஸ் ஆர் கிளாரிபிகேஷன்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் திரும்பவும் உங்களை வேற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில மீட் பண்றேன்.